Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ஒயர் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த ஹேண்டில், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேஸ்கெட்டில் வந்துட்டு இது வந்து டூ ரோல் பேஸ்கெட்டு. இதுக்கு வந்து நான் ஒரு சைடு வந்து ஹேண்டில் போட்டுட்டேன். இந்த சைடு எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் போட்டு காட்டுறேன். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டிருக்க எதனா ஒரு கலரில் வந்து 9 அடியில் 2 ஒயர் கட் பண்ணிக்கணும், சரிங்களா? ரெண்டு கலர் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, பர்பிளும் பிங்க்கும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து 9 ஃபீட்டில் வந்து ஒவ்வொரு ஒயரும் எடுத்துக்கணும், 2 ஒயரும் 9 அடி, ஓகேங்களா? அப்போ தான் வந்து இது வந்து உள்ளுக்குள்ளே ஒயர் வச்சு போடுறப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் பர்பிள் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் 9 அடியில் 2 ஒயரு கட் பண்ணி வச்சுட்டேன், சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து உள் ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும், சரிங்களா? உள் ஒயர் வந்து நம்ம எவ்வளோது கொடுக்குறோமோ அந்த அளவு வந்து நமக்கு வந்து ஹேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வரும். உள் ஒயர் பார்த்திங்கன்னா 4.5 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? 1, 2, 3, 4, 4.5, சரிங்களா? 4.5 அடி. உள் ஒயர் வந்து உங்கள் இஷ்டம் தான், எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம், 5, 6 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? நான் வந்து 6 ஒயர் கொடுத்துருக்கேன், உள் ஒயரை 6 ஒயர் கொடுத்துருக்கேன். 1 மட்டும் வேறு கலரு, மற்ற எல்லாமே இது தான். 2, 3, 4, 5, 6, ஓகேங்களா? 6 ஒயரு நான் கொடுக்குறேன். 6 ஒயர் வந்து ஓரளவு 2 ரோல் பேஸ்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பேஸ்கெட்டில் வந்து எது சென்டர்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சைடு வந்து இந்த பாக்ஸ்லேருந்து நான் வந்து லாஸ்ட்டு 2 நாட் இருக்கு இல்லையா, ஒரு பாக்ஸ் அதில் வந்து நான் உள்ளே கொடுத்து வாங்குறேன், சரிங்களா? 2 நாட்டுக்கு இடையில கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம பேஸ்கெட்டில் வந்து பொருள் கேரி பண்ணுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி சுருங்கி கூட இழுத்துரும். உள்ளே கொடுத்து ஈக்குவலாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம வெளியில் பின்ன போகிற ஒயரும் உள் ஒயரும் ஒரே கலராக இருக்குது. ஸோ வந்து நம்ம பின்னுறப்போ மாற்றி பின்ன சான்ஸ் இருக்குது. பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நூல் எடுத்து அதில் வந்து கட்டிடுங்க. அப்போ தான் வந்து நூல் இந்த உள் ஒயர் வந்து விலகாமல் இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டிங்கன்னா உள் ஒயர் தனியாக நம்ம பார்த்துக்கலாம், வெளி ஒயர் வந்து அதோட கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னா நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. நல்லா டைட்டாக உள்ளே இழுத்து விட்டுக்கோங்க. இப்போது 9 அடியில் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, பர்பிள் கலரில் ஒன்று பிங்க் கலரில் ஒன்று, அந்த ஒயரையும் இப்போ நம்ம உள்ளே விட்டு எடுத்த இடத்துல கொடுத்து வாங்கிக்கோங்க. ஈக்குவலாக அதையும் வந்து பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க. ஈக்குவலாக இழுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸி ஹேண்டில்ங்க. உங்களுக்கு வந்து 3 ஒயர் ஹேண்டில், 4 ஒயர் ஹேண்டிலாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ ஒயர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பேஸ்கெட்டுக்கு வந்து நல்லா ஹேண்டில் வந்து கரெக்டாக வரும், சரிங்களா? இப்போது இந்த சைடு ஒரு பர்பிள் பிங்க் இருக்குது, அதே மாதிரி அந்த சைடும் ஒரு பர்பிள் பிங்க் இருக்குது, ஓகேங்களா? ஒயரு ஒயர் வந்து உள்ளே திரும்பி இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு இருக்கிற பர்பிள் கலர் ஒயரையும் ரெண்டு பக்கத்தில் இருக்கிற பர்பிள் கலர் ஒயரையும் எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? போட்டுட்டு எந்த சைடு ஒயர் வந்து கீழே வந்துருந்துச்சுன்னா பிங்க் கலர் ஒயரை வந்து மேலே கொண்டு வாங்க, மேலே வந்துருந்துச்சுன்னா கீழே கொண்டு வாங்க, சரிங்களா? இந்த சைடு கீழேயும் இந்த சைடு மேலேயும், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அடி வழியாக, சரிங்களா, அடி வழியாக
பர்பிள் கலர் ஒயரை வந்து ரெண்டு ஒயருக்கும் இடையில கொடுத்து வாங்கணும். அடி வழியாக எதுக்குன்னா அப்போ தான் வந்து உள் ஒயர் வந்து உள்ளடங்கின மாதிரி இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த சைடு இருக்கிற பர்பிள் கலர் ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில கொடுத்து வாங்குங்க. வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு டைட் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. ஒவ்வொரு இதுவும் இந்த மாதிரி கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா டைட்டாக கொடுத்துருங்க, இல்லைன்னா லூஸ் ஆகிடும், சரிங்களா. ரெண்டு ஒயருக்கு இடையில இந்த மாதிரி கொடுத்து வாங்கணும். இந்த சைடு கொண்டு வந்துடணும், கொடுத்து வாங்கி இந்த சைடே கொண்டு வந்துடணும். இப்போது இந்த பிங்க் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில கொடுத்து இந்த சைடு நான் கொண்டு வந்துட்டேன், சரிங்களா. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு டைட் கொடுத்துருங்க, நல்லா டைட் கொடுத்துருங்க, இல்லைனா வந்து விலகிடும், ஓகேங்களா. இப்போ பாருங்கள் பர்பிள் கலரை வந்து இந்த சைடு நான் கொடுத்து வாங்குகிறேன், கொடுத்து இந்த பக்கமே கொடுத்துருங்க, சரிங்களா. ஓகேவா, அதே மாதிரி அந்த சைடு இந்த பர்பிள் நடுவில் கொடுத்து வாங்கணும். அடி வழியாக கொடுத்து நல்லா உள்ளுக்குள்ளே இன்னர் ஒயர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்து அதுக்கும் அடியில் கொடுத்து வாங்கணும், ஓகேவா. இப்போ இதே மாதிரி தாங்க பின்னி கொண்டு வர வேண்டியதான், ரெண்டு ஒயருக்கும் இடையில கொடுத்து இந்த சைடு கொண்டு வரணும். கீழே வந்து நல்லா சிக்கு இல்லாமல் இழுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி சிக்கு விழுந்த மாதிரி ஆகிடும், சரிங்களா. இப்போ பிங்க் கலரை இந்த சைடு கொடுத்து இந்த சைடு கொண்டு வரேன். டிசைன் பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா டைட்டாக போடுங்க, இல்லைனா உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் ஒயர் வந்து வெளியில் தெரியும், அது தெரிஞ்சாலும் நல்லாயிருக்காது பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் நான் நல்லா டைட்டாக போட சொல்கிறேன். இது கொடுக்குறப்பே அடியில் இருக்கிற ஒயரை இந்த சைடு கொடுத்து வாங்கிடலாம், உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டா நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. ரொம்ப சிம்பிளு, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஹேண்டில் இது, சரிங்களா. ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொடுத்து வாங்கணும். ஒரு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த டைட் பண்ணுறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள் இதே மாதிரி தான் பின்னி கொண்டு வரணும். அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டைட்டாக தெரியும். இதே த்ரீ ரோல் பேஸ்கெட்லாம் போட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து ஆறு இன்னர் ஒயர் வந்து ஆறு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து அதே வந்து எட்டு ஒம்பது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இதே மாடல் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் தான் வந்து இந்த ஹேண்டிலோட ஸ்ட்ராங்னஸ், ஓகே. பாருங்கள் அப்படியே ரெண்டு ஒயருக்கு இடையில கொடுத்து கொடுத்து கொண்டு வாங்க. சிக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க, ரெண்டு சைடும் நல்லா வெளியில் இருக்க ஒயரை வந்து நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, இல்லைனா இன்னொரு ஒயரோட போய் சிக்காகிடும். பாருங்க நல்லா டைட்டாக போட்டாச்சு. இந்த பேட்டர்ன் பேஸ்கெட்டுமே ரொம்ப ஈஸி தான். இது வந்து பாக்ஸ் டிசைனு, நீங்கள் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், இந்த பேஸ்கெட்டோட லிங்க்கு பார்ட் ஒன் பார்ட் டூ நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து இந்த ஹேண்டில் போட்டிங்கன்னா அழகாக வரும். இந்த கூடைக்கே வந்து ஃபோர் ஒயர் ஹேண்டிலும் போடலாம், உள்ளுக்குள்ளே ஒயர் வச்சு போடலாம். இது வந்து பிகினர்ஸ் வீடியோங்கிறதுனால நான் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு சொல்லிட்டு இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து நான் டூ ஒயர் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன், இதே மாதிரி தான் சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு விட்டுட்டு நான் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் நான் ஓரளவு பின்னி கொண்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு நம்ம வந்து சொருகிற வேண்டியது தான். நான் ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால அந்த அளவுக்கு போட்டுட்டு நான் இதை வந்து சொருகிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு ஹைட்டு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒம்பது
அடி எடுத்திருக்கேன் இல்லைங்களா, 9.5 அந்த மாதிரி. இந்த ரெண்டு ரோல் கூடைக்கு 9 அடியில் எடுத்திங்கனாலே போதுமானது, ஓகேவா? உள் ஒயரும் வந்து 4.5 அடி, அதுவே போதும், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி பின்னி கொஞ்சம் விட்டு, ஐ மீன்ஸ் நமக்கு சொருகிறதுக்கு வேணுங்கிற அளவுக்கு பின்னிக்கோங்க, ஓகேவா? ஒவ்வொரு டைமும் நல்லா டைட் பண்ணிவிடுங்க, அது ரொம்பவே முக்கியம். இல்லைனா உள்ளுக்குள்ளே இருக்க ஒயர் வந்து வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, அதுக்காக தான், சரிங்களா? இந்த அளவு வந்து நம்ம சொருகிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு ஹேண்டிலும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஈக்குவலாக வந்துருச்சு, ஓகேவா? இதுக்கு மேலே நம்ம சொருகிடலாம். இன்னும் ஒரே ஒரு இது போட்டுட்டு சொருக்கிடலாம். இப்போது இதுக்கு நேராக எந்த இடம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மிக்சடு பாக்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சைடில் ஒரு லைன் விட்டுட்டு ரெண்டு லைனுக்கும் கொடுக்க நான் போடுறேன், சரிங்களா? பின்பக்கம் உள்ளதையும் பார்த்துக்கோங்க. அது நீங்கள் போடுறப்பே உங்களுக்கே தெரியும் எது வந்து மிடில் அப்படிங்கிறது, நீங்கள் போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக தெரியும், ஓகேவா? இப்போது இன்னர் ஒயரு, இன்னர் ஒயர் கட் பண்ண வேண்டாம், அதையுமே நம்ம சொருகிடலாம், ஏன்னா நிறையா தான் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து அதையும் உள்ளுக்குள்ளே சொருகிடலாம். இன்னர் ஒயரையும் வந்து ஈக்குவலாக எத்தனை 6 எடுத்தோம் இல்லைங்களா, இந்த சைடு இந்த சைடுமா உள்ளுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன் பேஸ்கெட் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது உள்ளுக்குள்ளே நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இழுத்துட்டு ஒரு நாட் போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுற வேண்டியது தான், ஓகேங்களா? இன்னர் ஒயர்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா இழுத்து விட்டுருவோம். இப்போ ரெண்டையும் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போடாமலும் சொருகலாம், பட் நாட் போடுறது நல்லாயிருக்கும் அதுக்காக தான், சரிங்களா? ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் நாட் போட்டோன்னா, அதுக்காக தான். நீங்கள் நாட் போட்டு சொருகிறதே பெஸ்ட்டு. நல்லா டைட்டாக போட்டுட்டு இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே சொருகி விட்டுருங்க, சரிங்களா? ஓரளவு எல்லாத்தையுமே சொருகிடுங்க. கட் பண்ணி விட வேண்டாம், ஓரளவு அந்த இருக்கிற ஒயரை நீங்கள் சொருகி விட்டுருங்க. இந்த சைடு நான் சொருகியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி சைடில் மேலே அது எந்த வாக்கில் இருக்கோ அந்த சைடெல்லாம் வந்து அப்படியே சொருகி விட்டுருங்க. நான் இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டிருந்தீங்கன்னா இப்படி தான் சொருகியிருப்பீங்க. அப்புறம் இந்த சைடும் வந்து ஹேண்டில் விலகாமல் இருக்கிறதுக்காக ஒரு நாட் மாதிரி போடணும், ஓகேவா? அதையும் நம்ம போடுவோம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் சொருகி விட்டுட்டேன், சரிங்களா? இப்போது இந்த சைடு ஒரு ஹேண்டில் விலகாமல் இருக்கிறதுக்காக நான் நாட்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த சைடும் போடணும். கொஞ்சமாக வந்து பிங்க் ஆர் பர்பிள் எது வேணால் எடுத்துக்கோங்க, நான் வந்து பிங்க் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் வந்து ஒரு இடத்துல தான் நாட் போடுவேன், இந்த குடைக்கு வந்து இந்த குடைக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி முடித்து போடுறேன். ஒவ்வொரு லைன்லேயும் கொடுத்து கொடுத்து மேலே வாங்கிக்கோங்க, அது வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. பாருங்கள், உள்ளுக்குள்ளே இழுத்து ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே சுற்றி சுற்றி கொடுத்து வந்து சொருகி விட்டுருங்க. இது உங்கள் இஷ்டம்தான், இந்த மாதிரி தான் போடணும்னு கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாட் போட்டு முடிச்சு விட்டிங்கன்னா கூட ஓகே தான். ஒவ்வொரு லைனுக்கும் கொடுத்து வாங்கி நான் போடுறேன்.
இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் இந்த கூட ரெண்டு ரோல் கூட இந்த அளவு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு 300 அந்த மாதிரி சேல் பண்ணுங்கள். அதுக்கு குறைஞ்சி பண்ணாதீங்க. நம்மளோட ஒயரும் வந்து ரேட் கூட இருக்குது இப்போது. அதுவும் இல்லாமல் நம்ம பாக்ஸ் டிசைன் கொஞ்சம் அழகாகவே இருக்கும் பார்க்க. ஸோ வந்து இந்த கூடையோட ரேட் வந்து 300 குறையாமல் கொடுங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கோங்க. ஒயர் வாங்கிறத விட நம்ம வந்து உட்காந்து கட் பண்ணி போடுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வச்சு நீங்கள் கொடுங்க. ரொம்பலாம் கம்மி பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ண வேண்டாம். இப்போ இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து சொருகி விட்டுருவோம். நல்லா ஒரு 2-3 முடிச்சுக்கு சொருகி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டிலும் இந்த பேஸ்கெட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 2 ஒயர் தான், ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்துருக்கறதுனால நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேண்டில் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் கொடுத்துருக்கோம், 6 ஒயர் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இது வந்து 2 ரோல் பேஸ்கெட்டுக்கு இது கரெக்டான ஹேண்டில் தான். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.